Welcome to our channel. One roll Arungona Koodai eppadi podlaangiradha paakalam. Kooda podradhukku one roll eduthirken. Scissor, scale, palandhukalam. Anjara adila 20 pieces cut panni vechirken. 2, 3, 4, 5 அடி இல்லை 20 பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கு. ரன்னிங் ஒயர் எடுத்து 2 அடி அளந்துக்கலாம். அளந்து அந்த அளந்த இடத்துல மடிச்சிக்கணும். 2 அடியில் கரெக்டாக மடிச்சிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயரில் ஒன்று எடுத்து அதையும் சமமாக மடித்து எடுத்துக்கணும். எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் மேலே போடணும். சமமாக எடுத்துக்கணும். ரெண்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எடுத்து மடித்து அந்த ரன்னிங் ஒயர் மேலே போடணும். பண்டலில் இருக்கிற ஒயர் கீழேயும் நம்ம அளந்த ஒயர் மேலேயும் இருக்கிற மாதிரி தான் ரன்னிங் ஒயரை மடிக்கணும். மடிச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் நாட் போட போகிறோம். ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடலாம். அப்படி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாட்டை. கரெக்டாக இருந்தால் தான் நம்ம மேலே கூட போட வரும்போது போடும்போது கஷ்டம் இல்லாமல் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு குறைவாகவும் இருந்தால் கூட போடுறதுக்கு கஷ்டமாயிரும் கடைசியில் முடிக்கும்போது. அதனால் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாட்டு போடவும் போடும்போதும் அந்த ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடணும். இப்போ மூணாவது நாட்டு போட போகிறோம். அதே மாதிரி கட் பண்ண ஒயரை ஈவனாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடித்து மடித்து அது மேலே கட் பண்ண ஒயரை ஈவனாக மடித்து போட்டு ரன்னிங் ஒயரில் கீழே உள்ள ஒயரை தூக்கி மேலே போட்டு அந்த ஒயரை ரைட் சைடில் உள்ள ஒயரை ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு முடிச்சு போடணும். நல்லா டைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு முடிஞ்சு போடணும். ஒவ்வொரு நாட் போடணும். நல்லா டைட்டாக போடணும். பேஸ் வந்து பேசிக் நாட் தான். கூடையோட பேஸ் பேசிக் நாட்டில் தான் போட போகிறோம். இப்போ நாலாவது நாட் போடுறோம். அதே மாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு கட் பண்ண ஒயரை ரன்னிங் ஒயர் மேலே போட்டுட்டு ரன்னிங் மேலே தூக்கி போட்டுட்டு அந்த கட் பண்ண ஒயரில் உள்ள கீழே உள்ள ஒயரை இந்த லூப்பில் போடணும். ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். இப்போ நாலு நாட் போட்டுட்டோம். இந்த கடைசி வரை போட்டுட்டு வரேன். போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அளந்து 2 அடி விட்டுருக்கோம்ல, அதே அந்த அளவே இந்த ரன்னிங் ஒயரை அளந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 20 நாட் போட்டுட்டேன். அளந்து எடுத்துக்கலாம். அளந்து ரன்னிங் ஒயர்லேருந்து அளந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஒயர் செகண்ட் லைன் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் முதல்ல உள்ள ஒயர் அளவு எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரில் அளந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நாட் போட ஆரம்பிக்கணும். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு கீழே உள்ள ஒயரை மடித்து மேலே போட்டு அந்த லூப்புக்குள்ளே ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு இழுத்து நல்ல நாட்டை டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு கீழே உள்ள ஒயரை மடித்து மேலே போட்டு அந்த ஒயரை லூப்பில் ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு நம்ம நாட்டை டைட் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் நாட் முடிச்சிட்டோம். தேர்ட் நாட்டும் அதே மாதிரி தான் போடணும். போட்டாச்சு. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஃபோர்த் நாட்டும் அதே மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க.
இப்போ ஃபோர்த் நாட்டு போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு லைனில் நம்ம ஃபஸ்ட் லைன் தெரிகிறதுக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்குவோம் ஓரத்தில். இப்போ செகண்ட் லைன் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு வந்துட்டேன். அளந்து பக்கத்தில் உள்ள ஒயர் அளந்து கட் பண்ணி எடுத்துடணும். ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரன்னிங் ஒயரில் முதல்ல உள்ள ஒயரை இவ்வளோ இருக்கு அளந்துட்டு அதுக்கப்புறம்தான் நாட் அளந்து மடிச்சுட்டு நாட் போட ஆரம்பிக்கணும். தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே உள்ள ஒயரை மடித்து போட்டு அந்த லூப்புக்குள்ளே அந்த ஒயரை விட்டு நல்லா டைட்டாக நாட்டை நல்லா டைட்டாக போடணும். முன்னாடி போட்ட ஒயரை டைட் பண்ணிக்கிட்டே நாட்டை டைட் பண்ணிக்கிட்டே போடணும். அப்படின்னா தான் இந்த நாட்டு நல்லா இறுகி வரும், நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா லூஸாயிரும். டைட்டாக போட்டுங்க, இழுத்து இழுத்து போ, நல்லா நாட்டை இழுத்து போடுங்க. டைட்டாக இப்போ போட்டு வந்துடுறேன். நான் மேலே ரெண்டு சைட்லேயும் சென்டர் லைன்லேருந்து இந்த பக்கம் ரெண்டு சைட்லேயும் மூணு மூணு லைன் போடணும். மொத்தம் ஏழு லைன்ஸ் போடணும். இப்போ செவன் லைன்ஸ் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த ஒயரை நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம். பேஸ் போட்டாச்சு. ரன்னிங் ஒயர்லேருந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ இந்த கூடையோட ஒயரத்தை நம்ம போட போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு போட ஆரம்பிக்கணும். நான் நாலாவது நாட்டிலேருந்து போட்டிருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தனாலும் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நாட் போடுறோம். செகண்ட் நாட் போடுறோம். தேர்ட் நாட் போடுறோம். ஃபோர்த் நாட் போடுறோம். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டோம். எல்லா நாட்டையும் இதே மாதிரி தான் போடணும். சேம் தான் போட்டுட்டோம். இப்போ எப்படி டேன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். போட்டு வரேன். நாலு நாலு பக்கமும் டேனிங் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ டேனிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டேன் பண்ணுற இடத்துல மூணு நாட்டு வரும் சேர்ந்தால். அந்த மூணு நாட்டும் முக்கோண வடிவத்தில் இருக்கும். இதே மாதிரி தான் நாலு பக்கமுமே இதே மாதிரி தான். நீங்கள் முடிச்சது வந்து டைட்டாக போடணும். இந்த இடத்துல லூஸாக போடக்கூடாது. அப்போ முக்கு நல்லா அழகாக திரும்பி நல்லா வரும். நீங்கள் டைட்டாக போடுங்க. முக்கு திருப்பும்போது மூணு நாட்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக போட்டுருங்க. இப்போ நான் நாலு இந்த இப்போ ஒரு முக்கு திருப்பியிருக்கோம். இதே மாதிரி நாலு முக்கும் திருப்பிட்டு நான் வரேன். இப்போ நாலு முக்கும் திருப்பியாச்சு. திருப்பி ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு. போட்டுட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் லைன் முடியும் போது எப்படி ஏணிப்படி நாட்டு போடலாங்கிறத நான் சொல்கிறேன். செகண்ட் லைன் அதே மாதிரி சேமாக அந்த மாதிரி தான் நாட் போட்டே வரணும். இப்படி ஏணிப்படி நாட் போட போகிறோம். முடிச்சுட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த லைனில் செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு அந்த லூப்பில் ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு விடணும். விட்டுட்டு அந்த மடித்த லூப்பில் இந்த கீழே நம்ம லூஸ் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த ஒயரில் உள்ள முனையை பிடிச்சி அந்த லூப்புக்குள்ளே விட்டு அந்த ஒயரை நம்ம நல்லா டைட் பண்ணிட்டுறணும். டைட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த நாட்டு டைட் ஆயிரும்.
இதான் ஏணிப்படி முடிச்சு. அது ரொம்ப சிம்பிள் தான். ஏணிப்படி முடிச்சு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கூட போட முடியும், இது நல்லா கரெக்டாக வரும். இப்போ மூணாவது லைன் போடுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். பேசிக் நாட் தான், மூணு லைன் போடணும். மூணாவது நாட் முடியும் போதும், மூணாவது லைன் முடியும் போதும் நம்ம ஏணிப்படி நாட் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி தான் பேசிக் நாட் தெரிஞ்சவங்க இதை போட்டுடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த கூட இதை போட்டு முடித்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த லைன் போட்டு வரேன், போட்டுட்டு உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடலாங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் லைனில் ஃபஸ்ட்டு உள்ள நாட்டை நம்ம லூஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த லூப்பில் இந்த ரன்னிங் வயரை மடிச்சுட்டு அந்த லூப்பில் விடணும். விட்டுட்டு அந்த மடித்த லூப்பில் இந்த நாட்டில் உள்ள முனை இப்போ நான் லூஸ் பண்ணி விட்ருக்கோம்ல, அந்த ஒயரை எடுத்து அந்த லூப்பில் விடணும். விட்டுட்டு அதே ஒயரை நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரையும் பிடிச்சி நம்ம இழுத்துட்டோன்னா நமக்கு அந்த நாட்டு நல்லா டைட் ஆகி நம்ம போட்டதே தெரியாது. அதுக்குள்ளே நம்ம நாட்டு மேலே போட்டதே தெரியாமல் அழகாக வந்துடும். இப்போ நான் அடுத்த அருங்கோணம் எப்படி போடலாங்கிற பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒயரெல்லாம் எடுத்து இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை விட்டுறணும். விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுட்டே வரோம். ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் நாட் போடுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியும் கூட, அழகாகவும் இருக்கும் இந்த பின்னல் பார்க்குறதுக்கு. இதை ஸ்டார் பேட்டர்னும் சொல்லுவாங்க. இது அருங்கோண வடிவமாக இருக்கிறதுனால அருங்கோண கூடைன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது போட்டுட்டு ரன்னிங் ஒயர் போட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த அருங்கோண வடிவம் வந்துடும். இது ஒரு இப்படி ரெண்டு ஒயர் சேர்த்து ஒரு நாட்டு, ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போடணும். இப்படியே திரும்ப திரும்ப இதே தான். இந்த திரும்ப இந்த ரெண்டு லைன் போடணும். ரன்னிங் ஒயர் வச்சு முடித்த உடனே அது ஏணிப்படி நாட்டை போட்டு அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது இதே மாதிரி ரெண்டு ஒயர் பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து நாட் போட்டுகிட்டே தான் வரணும். அதுதான் அப்படி போட்டு இது ஒரு லைன் அது ஒரு லைன் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி அதுதான் போட்டுகிட்டே வரணும். போட்டு வந்தாலே நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். இப்போ இது போட்டுட்டேன், ஃபுல்லாக ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போட்டுட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் நம்ம விட்டுருக்கோம், விட்டு பின்னால் விட்டுருக்கோம். அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து ஒரு லைன் போடணும். எல்லா ஒயரையும் ஒரு ஒயர் கூட விடாமல் எல்லா ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுகிட்டே வரணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. பிகினர்ஸ் கூட இதை போட்டுடலாம். ஏணிப்படி நாட் மட்டும் தெரியணும், அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இது வந்து குறைஞ்ச அளவு ஒயர்லேயே பெரிய கூடையாக தெரியும். மற்ற ஒயரில் இப்போ நெல்லிக்காய் முடிச்செல்லாம் பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியும். இதே ஒரு ரோல் கூடை வச்சு போட்டால் இது வந்து நல்ல பெருசாகவே இருக்கும். கூடையோட அளவும் பெருசாக தெரியும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரன்னிங் ஒயர் வச்சு போட்டே வரணும். போட்டு வந்தாலே ரன்னிங் வரைச்சி போட்ட உடனே அந்த ஷேப் கிடச்சிரும். ஆறு நாட் அப்படி சேர்ந்தாலும் வரும், ரவுண்டாக வரும். இதான் அருங்கோண ஷேப். இது ஸ்டார் பேட்டர்னும் சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுகிட்டே வரணும். இந்த ஆறு நாட்டு வந்துடுச்சு. ஆறு நாட்டு வந்தோடனே அந்த ஷேப் வந்துடும். அந்த ஆறு நாட்டு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு மேலே தான் நம்ம ஒரு நாட் போடணும். ரெண்டு ஒயர் இதுக்கு மேலே இப்போ ஒரு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு ஒரு லைன் போட்டோம்ல, அதுக்கு மேலே ரெண்டு ஒயர் பிடிச்சி தான் நம்ம ஒரு நாட் போடுவோம்.
அந்த நாட்டை முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆறு ஒயர் சேர்ந்தாலும் ஒரு ரவுண்டு ரவுண்டாக வரும். அதுக்கு மேலே தான் கரெக்டாக நீங்கள் ஒரு நாட்டை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள ஒயர் எல்லாமே கரெக்டாக வந்துடும். அந்த ஃபஸ்ட்டு நாட்டு போடும்போது கொஞ்சம் கவனமாக அந்த ஆறு நாட்டு வர்றதுக்கு மேலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போடுற நாட்டு வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்தடுத்து உள்ள ஒயரெல்லாம் பிடிச்சி ரெண்டு ஒயராக எடுத்து நாட்டு போட போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மட்டும் நீங்கள் அதை கவனமாக அந்த ஆறு நாட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆறு நாட்டுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போனா அது கரெக்டாக அந்த ஆறு நாட்டுக்கு மேலே அந்த ஒரு நாட்டு போட்டவுடனே அந்த அருங்கோண ஷேப் வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம மேலே வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். ஒரு ரோ வந்து ரெண்டு லைனு ரெண்டு ஒயர் வச்சு ஒரு நாட் போடணும். ஒரு ரோ லைனிங் அந்த லைனிங் ஒயரை வச்சு ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். இதான் மாறி மாறி போட்டுகிட்டே வரணும். ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் ரெண்டு ஒயர் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம நாட் போடணும். மாறி மாறி இப்படி போட்டுகிட்டே வந்தாலே இந்த டிசைன் கிடச்சிரும் நமக்கு. போட்டாச்சு. இப்போ கடைசி வரைக்கும் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். கடைசி வரைக்கும் போட்டுட்டு மேலே வரைக்கும் போட்டுட்டு பார்ப்போம். ஒவ்வொரு இந்த ஆறு நாட்டுக்கு மேலே தான் இந்த நாட்டு வரணும். மேலே வர போட்டாச்சு. இதில் ஏழு லைன் ஏழு வருஷம் போட்டிருக்கேன். இப்போ எப்படி நாட்டு போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் மடித்து அந்த நாட்டில் உள்ள விட்டு இந்த ஒயரில் உள்ள முனையை நம்ம லூஸ் பண்ண ஒயரில் உள்ள முனையை உள்ளே விட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். நாட்டில் அந்த லூப்பில் விட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பேசிக் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட் லைன் போட்டாச்சு. செகண்ட் லைன் போடுறோம். ஃபோர் லைன்ஸ் போடணும். போட்டுட்டு ஃபோர் லைன்ஸ் போட்டுட்டு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். செகண்ட் லைன் போடுறோம். இதே நாட் போட்டுகிட்டே வரணும். ஃபோர் லைன் போட்டாச்சு. ஏன் இப்படி நாட் ரெண்டு நாட் போடுறேன். ஏனிப்படி நாட்டு எப்படி போடுறது? கடைசி நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை மடித்து அந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு அந்த லூப்பில் இந்த லூஸ் பண்ண ஒயரை விட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் ஏனிப்படி நாட்டு. இதில் இடர் நாட்டு சொல்லலாம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துடணும். சொருகிறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி சொருகணும். கூடையை சொருகணும். இதே மாதிரி சொருகணும். மூணாவது ஒயரில் சொருகணும். சொருகிட்டு இழுத்துறணும். அப்போ ஒரு ரோ ஃபுல்லாக உள்ளே போயிடும். இதே மாதிரி தான் சொருகணும். மூணாவது வரிசையில் தான் சொருகணும். மூணாவது வரிசையில் சொருகிட்டு இழுத்துறணும். இழுத்தா உள்ளே போயிடும். ஒரு லைன் ஒரு ரோ மட்டும் உள்ளே போகும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் இழுத்து விட்டுறணும். மூணாவது லைனில் சொருகிட்டு எல்லா ஒயரையும் நல்லா இழுத்துறணும். இழுத்து விட்டால் ஒரு ரோ உள்ளே போயிடும். போயிட்டு நல்லா அழகாக இருக்கும் அந்த முனை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நம்ம சொருகி விட்டுறணும். அப்படியே நீட்டாக நேராக சொருகிட்டு மிச்சம் அதுக்கப்புறம் உள்ள ஒயரை அந்த கிராஸ் ஆகிறதுல அந்த டிசைன் அந்த கிராஸ் ஆகிற இடத்துல அப்படியே சொருகி விட்டுறணும். இப்போ ஃபுல்லாக நான் போட்டு வரேன். போட்டாச்சு. ஃபினிஷ் ஆகிட்டு நல்லா நீட்டாக சொருகி விட்டாச்சு. நான் கூட இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி முன் லைன் போட்டுட்டு ஆறு நாட்டு டிசைன் தால வரும்.
ஒரு லைன் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும், ஒரு லைன் ரெண்டு ஒயர் சேர்த்து போடணும். இதே மாதிரி போட்டுகிட்டே வந்தால் கூட இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ன் கிடச்சிரும். கூட ஃபினிஷ் ஆகிட்டு தேங்க்யூ.